கண்ணுக்கு நல்லா போகும், யூரின் பிரச்சனை வராது, உடம்பு சூட்டை தணிக்கும். அது இன்னொரு நன்னாரி இருக்குதுங்க. இன்னொரு நன்னாரி அந்த இலையில வெள்ளக்கோடு ஓடும், அது நிலத்துல தான் படுறது. இலை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த கால வேளையில உங்களை நான் சந்திக்க வந்திருக்கிறேன். இந்த கொடியானது நன்னாரி இலை. பாருங்க, நன்னாரி இலை. இது இன்னும் காய் காய்க்கல. இது வந்து நன்னாரி இலை. நம்ம கடையில் போய் நன்னாரி பால் குடிக்கிறாங்க, நன்னாரி பவுடர் வாங்கிட்டு வந்து குடிக்கிறாங்க. ஆனால் ஒரிஜினலாக நம்மளுக்கு கிடைக்குமான்னு தெரியாதுங்க. இது வந்து நன்னாரி இலை. இது கொடி வந்து பாருங்க, கொடி நல்லா நீளமா போகும். எந்த மரமா இருந்தாலும் பயங்கரமான உயரமா போகும். இது இது ஏன் இந்த இலையை நான் மக்களுக்காக அறிமுகம் பண்றேன் அப்படின்னா, உங்க வயல்ல உங்க தோட்டத்துல உங்க காடுகள்ல இருந்தா இந்த கொடிய அறுத்தி எய்யாதீங்க. இந்த கொடிய வளர்த்துங்க. இந்த கொடிய ஒரு செடி வச்சு கூட அது மேல இந்த கொடி போகும்படி வளர்த்துங்க. இது ஒண்ணுக்கு நல்லா போகும், யூரின் பிரச்சனை வராது, உடம்பு சூட்டை தணிக்கும். இது நல்ல ஒரு மருந்து. இப்போ கடையில் கிடைக்கிற நன்னாரி இலை, நன்னாரி பவுடர், நன்னாரி பாலெல்லாம் வந்து நம்மளுக்கு இயற்கையாக கிடைக்காது. நீங்கள் இந்த இலையை பவுடர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பாலில் போட்டு ஆற்றி குடிக்கலாம். உடம்பு சூடு தணியும். சிக்கனெல்லாம் சாப்பிட்றாங்கல்ல பிள்ளைங்களுக்கு, இப்போ பெரும்பாலும் நிறையா பேர் சிக்கன் தான் சாப்பிட்றாங்க. இந்த சிக்கனில் நிறையா பாய்சன் இருக்குதுங்க. கோழிக்கு மருந்து போட்டு வளர்த்துறாங்க, ஊச்சி போட்டு வளர்த்துறாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு வாரத்தில் ஒரு முறையாவது இந்த நன்னாரியில் பவுடரை வந்து சுடுதண்ணியில் போட்டு ஆற்றி கொடுத்தா கூட உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும், சூடாகாது, அஜீரண கோளாறு வராது, நெஞ்செரிச்சல் வராது, வயிற்றெரிச்சல் வராது. இது வந்து ரொம்ப நல்லது. இதை நான் என்ன ஏன் அறிமுகம் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கொடியை அறிமுகம் பண்ணுறேன்னா இன்றைக்கி நான் எடுக்க வந்திருக்கிறேன். இதை வந்து நீங்கள் வெட்டி போட்டுறக்கூடாது, மக்களுக்கு தெரியாது. இந்த கொடியை என்னமோ ஒரு கொடியை அறுத்து போட்டுருவாங்க. இதை நீங்கள் வெட்டி போடக்கூடாது. அதுக்காகத்தான் இந்த கொடியை வந்து நீங்கள் பாதுகாப்பாக வளர்த்துங்க. வளர்த்தி பிள்ளைகளுக்கு அறிமுகம் பண்ணுங்க. இந்த இலையை சாப்பிட்லாம், இந்த இலை பவுடரை சாப்பிட்லாம் அப்படின்னு. அது இன்னொரு நன்னாரி இருக்குதுங்க. இன்னொரு நன்னாரி அந்த இலையில வெள்ளக்கோடு ஓடும், அது நிலத்துல தான் படுறோம். அந்த நன்னாரி மூலிகைலாம் இன்னைக்கு அழிஞ்சு போச்சு. எந்த ஏரியாவில் இருக்குதுன்னா ஆந்திரா பகுதியில் அந்த நன்னாரி இலை இருக்கு. நம்ம பகுதியில் நான் காணலை. கொல்லிமலை சைடு அந்த நன்னாரி இருக்குது, நான் பார்த்துருக்குறேன். இந்த இலை எங்கே வேணாலும் இருக்கும். இந்த கொடி எங்கே வேணாலும் இருக்கும் பாருங்க. இந்த கொடி எங்கே வேணாலும் இருக்கும். இதுதான் கொடி. இது வந்து பெரிய கொடி. இந்த இலைய நாம் பறிக்கலாம். இப்படி பறித்து இந்த இலைய இப்படி பறித்து நல்லா ஒரு நாம்பு, இதில் பால் வரும் பாருங்க. பால் வரும், பால் வரும். இந்த இலை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்காக நான் சாப்பிட்றேன். ஆரி போ, ஆரிய கதிர் பச்சையா சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்குங்க. கசப்பு தன்மை கிடையாது, கொஞ்சம் தோர்ப்பா இருக்கும். அதனால மக்கள் வந்து இந்த இலை வந்து தோட்டத்துல காணப்பட்டா இந்த இலையை அழிக்காதீங்க, புடிஞ்சு எரியாதீங்க. இந்த இலையை ஏகமாக வளர்த்து இதை பவுடர் பண்ணி வச்சுக்காங்க. நன்மை தரக்கூடிய, நோய் நீக்கக்கூடிய ஒரு மருந்தாக நமக்கு இந்த நன்னாரி இலை காணப்படுது. ஒரு ஸ்பூன் பவுடர் போட்டு இதை ஆற்றி சுடுதண்ணியில் குடித்தா கூட போதும். ஏன்னா பால் வாங்க கூட, இன்னைக்கு பால் வாங்க கூட ஒரு சில வீட்டில் வசதி இருக்காது. ஏழை மக்களுக்கு
இது ஒரு அரிய மருந்து. நீங்க வந்து இதை வந்து எடுத்து பவுடர் பண்ணி சாப்பிடுங்க. இந்த கொடியை வளர்த்துங்க, குச்சி போட்டுறாதீங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இதை வந்து தெளிவாக கேட்டுக்காங்க, இது நன்னாரி இலை, நன்னாரி இலை, நன்னாரி கொடி. இது ஒரு சாப்பிடக்கூடியது, மக்கள் வந்து இதை சேர்த்து வச்சுக்கலாம். இல்லை எங்கள் காடுகளில் கிடைச்சா கூட அந்த இலையை பிடிங்க வந்து நீங்கள் காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கொடியை பாருங்க, கொடி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நாளை சந்திக்கிறேன்.